ஹலோ காய்ஸ் நான் தான் அர்ஜி இன்றைக்கி நாம சீரியலோட அப்கமிங் எப்சோட்டை பார்க்கலாம் காய்ஸ் இங்கே ரெஜினாவும் இருந்துட்டு தனத்தை பார்த்து மீட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தனமே வெளியில் வந்து பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் இந்த பக்கம் பேச்சோட வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக தனத்தை நிறுத்தி ரெஜினாவும் இருந்துக்கிட்டு எதுக்காக என்னை பார்த்தும் பார்க்காம போயிட்டுருக்கேன் அதோட முக்கியமாக உன்னோட புருஷன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்ல போனால் அந்த சேகர் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகரை பற்றி இருக்காங்க அப்போ தனமும் ரொம்ப கோபத்தோட என் குடும்பத்தை தான் நீங்கள் தான் சுத்தமாக சீரழிச்சிட்டிங்களே சொல்ல போனால் என்னோடய குழந்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க அதோட முக்கியமா என் வீட்டுக்காரனையும் நான் ஒதுக்கி வச்சிட்டேன் என் குழந்தை என்னைக்கு அவன் திருட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி வித்தானோ அன்னைக்கோட என் வாழ்க்கையில அவன் கிடையாது அதனால அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தனமே கிளம்ப ட்ரை பண்றாங்க ரெஜின் அவர் கிட்டேயுமே அவங்கள நிறுத்தி இப்போ நான் சொல்ற விஷயத்தை முதல்ல தயவு செஞ்சு கேளு உன்னோட புருஷன் தான் இந்த மாதிரி முத்தலைக்கா கடத்தினா அது மட்டும் இல்லாமல் அவன் கடத்தி முத்தலையை என்ன சொன்னான்னு தெரியல அதை விட முக்கியமா முத்துளைய அந்த டாக்டர் பேசினாங்களா இல்லை முத்தலுக்கு வேறு எதாவது உண்மை தெரிய வந்துச்சா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்துக்கிட்டயுமே கேட்குறாங்க அப்போ தனமும் இருந்துகிட்டு எனக்கு சேகர் எங்கே இருக்கான்லாம் தெரியாது சொல்லப்போனா அவன் உங்களுக்காக தான் மறைஞ்சிருக்கான் அதனால உங்களுக்கு தான் அவன் தெரியும் ஏன் கிட்ட அவளை பத்தி கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்போதான் ரஜினாக்குமே ஒரு விஷயம் புரியுது இந்த மாதிரி முத்தலக கடத்தப்பட்ட விஷயம் இங்கே தனத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயம் தனம் மூலமாக மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன தனம் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் புருஷன் தான் முலகை கடத்தினாங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு பர்சன் கூட நீ ஷாக்கே இல்லாம ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருக்கியா உன்னோட இந்த கேஷுவலுக்குலாம் நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஆப்போ வைப்பேன் நான் கண்டிப்பா அந்த சிசி

இது யாருக்காக செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி என் புருஷன் பூமிக்காக தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த பக்கம் அஞ்சலிக்கு ரொம்ப கோவம் வருது மறுபடியுமே நீங்கள் பங்கு போட ஆரம்பிச்சிட்டிங்களா இதனால தான் உங்ககிட்ட எப்போவுமே ரொம்ப கேஷுவலாக நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பையுமே எடுத்து வெளியில் ஊற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்போ முத்தலகமே அவங்களோட கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக பாண்டியம்மா உள்ள வந்து முதல்ல அந்த அந்த சட்டி கீழே வைமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி அங்கிருந்து வெளியில் கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அஞ்சலிட்டு எதுக்கு நீ அஞ்சலி இந்த மாதிரி அந்த முத்தலை கிட்ட எல்லாம் போய் நீ இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு இருக்க ஒரு கிராமத்து பொண்ணு அவளுக்கு என்ன தெரிய போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவ படிக்காதவ அவ இந்த மாதிரி பூமிக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி துணி துவைச்சு கொடுத்துக்கிட்டு எடுபடி வேலை செய்யறதுக்கு நல்லாக்கி நீ தான் படிச்ச பொண்ணாச்சு அது பணக்கார விட்டு பொண்ணு உனக்கு தெரியாதா எந்த வழியில நீ பூமி கிட்ட நெருங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அஞ்சலி என்ன பண்றேன்னு தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பாண்டியமோ இருந்துகிட்டு யாருக்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு மருந்தையுமே காட்டி இந்த மருந்து எப்படியாவது சூப்பில் கலந்துருக்க சூப்பில் கலந்துட்டு முத்தலக்கு சூப்பை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பா நீ பூமியோட ரூமுக்குள்ள போயிட்டு அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அது கண்டிப்பாக அப்போ பூமியுமே வாழ்க்கையை எப்பவுமே பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஐடியாவே கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த அந்த கொண்டு போய் அந்த கலந்து முடிச்சதுக்கப்புறம் இங்க முத்தலகமே அந்த குழந்தைகள்லாம் எடுத்துட்டு மேலே வச்சு தூங்க வைக்கிறதுக்காக பூமியோட இருந்து முத்தலகம் சூசையும் சேர்ந்து அந்த குழந்தைங்க எடுத்துட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் இங்கே அஞ்சலியுமே அந்த சூப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு ஒரு சூப்பும் தனக்கு ஒரு சூப்பும் எடுத்துக்கிட்டு பூமியோட ரூமை பார்த்து போயிட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்டாப்புமே இருந்துகிட்டு இந்த பக்கம் ரஜினாட்டை கால் பண்ணி மேடம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கிடைச்சிருச்சு என்னோட ரெக்கார்ட் பண்ணிட்டேன் கேட்டிருக்கேன் அதை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே ரிஜினாவே என்னோட வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா அவங்கள தன்னோட வீட்டுக்கே வர வைக்கிறாங்க வீட்டுக்கு வரச்சு அந்த சிசிடிவி போட்டோஜை பார்த்ததுக்கு தான் இந்த பக்கம் ரிஜினாக்கு தெரிய வருது அந்த டாக்டர் தானமும் சேர்ந்து இந்த பக்கம் முத்தலைய கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இது தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போ முத்தலைக்கு மட்டும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிஜினாவோட கதையும் என்னோட கதையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே பயத்தோட இந்த பக்கம் அஞ்சலிக்கு கால் பண்றாங்க அப்ப எப்போ போல இந்த பக்கம் பூமிக்கு சூப் எடுத்துட்டு போயிட்டு இருந்த அஞ்சலியுமே வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரிய வருது இந்த பகரேஜனாமே இருந்துக்கிட்டு நீ கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே போக போகிறேன் நீ மட்டும் கிடையாது நானுமே போக போகிறேன் இந்த உண்மை எல்லாமே முத்தல தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உடனே இந்த பக்கம் அஞ்சலி பயங்கர ஷாக்கோட தான் கையில் இருக்கிற அந்த சூப்பையுமே கீழே போட்டுட்டு என்னம்மா சொல்கிற நீ சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் அஞ்சலி இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த தனம் அந்த தனமும் டாக்டர் சேர்ந்து தான் இந்த பக்கம் முத்தலை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அதை விட முக்கியமாக இப்போ முத்தலை மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா மீனாச்சி தான் அவளோட குழந்தைங்கிறது அவளுக்கு தெரியும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் அவள் சும்மா மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டு இந்த பக்கம் அஞ்சலிக்கு என்ன பண்றதுனே தெரியல இதுக்கெல்லாம் காரணம் தனம் தான அந்த தினத்தை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபம் அடைகிறாங்க அதே நேரத்துல ரெஜினவுமே இருந்துக்கிட்டு இங்க பாரு அஞ்சலி எக்காரணத்தை கொண்டு தேவை இந்த பக்கம் தினத்தை எதுவும் பண்ணிடாத வீட்டில வச்சு நம்ம எதா இருந்தாலும் வெளியில வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க சொல்லி முடிக்கிற அடுத்த செகண்டுக்குள்ளே காலை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரொம்ப கோபத்தோட தினத்த தேடி போயிட்டு இருக்காங்க அப்ப தனமே ரொம்ப கேஷுவலா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு இண்டி தனம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் எத்தனை டைம் உனட்ட மிரட்டி இருக்கேன் உன் கலந்தையோட உயிர் மேல உனக்கு இல்லாம இந்த மாதிரி மறுபடியும் என்னோட வாழ்க்கையில தலையிட்டு என் வாழ்க்கைய நீ அழிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் தனத்து பேசிட்டு அவங்களோட கண்ணத்துல பலார்னு அரையிறத்துக்கு வராங்க ஆனா அந்த நேரத்துல யதார்த்தமா அங்க வந்து முத்தலகுமே இருந்துகிட்டு கரெக்டா அஞ்சலியோட கையை பிடிச்சி ஏன் அக்கா வரையறதுக்கு நீ யாரு முதல்ல இது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு உனக்கு உரிமையை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் வந்து அஞ்சலியை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலியுமே முத்தழகை பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இவங்களுக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா என்ன விட மாட்டாங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கனே தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயத்தோட இவங்களுமே எதுவுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே இந்த பக்கம் தனத்தை பார்த்த முத்தலகமே இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக எல்லாருக்கும் பயப்படுறீங்க யாருக்காகவும் நீங்கள் பயப்பட தவிர உங்களை இந்த வீட்டுக்கு வேலை கூட்டு வந்தது யார் பேச்சு தானே அது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி நான் இருக்கேன் எதுக்காக இந்த மாதிரி இவங்க கிட்டலாம் நீங்கள் அடி வாங்கணும் யாராவது உங்களை அடித்தாங்கனோ யாராவது ஏதோ உங்களை ஏதாவது பண்ணாலோ என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலியுமே ரொம்ப கோபத்தோட முத்தலக பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே டென்ஷனோட அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் தனத்துக்குமே ஒன்றுமே புரியல எதுக்காக இந்த அஞ்சலி தன் அடிக்க வந்தால் ஒரு வேலை இவளுக்கு அந்த சிசிடி ஃபுட்டேஜ் மூலமாக கிடைச்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ நான் தான் இந்த பக்கம் முத்தளை கிட்ட உண்மை சொன்னாங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் பத்தட்ட பர ஆரம்பிக்கிறாங்க அப்போவுமே சரணனை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க எனக்கு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த உண்மையை பற்றி முத்தலைக்கோ இல்லை வேற யாருக்கோ தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரவணனோட உயிரை நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரஜினாவும் அஞ்சலியும் ரொம்பவே பயங்கரமாக மறக்கணத விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க அப்போ இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்தலகமே இருந்துக்கிட்டு எதுக்காக இப்படி சில மாதிரி இருக்கீங்க எதாவது தான் என்கிட்ட பேசுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள சுய கொண்டு வராங்க அப்போ தனமே இருந்துக்கிட்டு ஒன்றில் முத்தலுக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னு தான் என்ன திட்டிகிட்டு அடிக்க வந்தாங்க வேற ஒன்றும் இல்லை நான் இனிமேல் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே சொல்லிட்டு டேரெக்டாக சரவணன் பார்க்க போறாங்க அப்போ கரெக்டாக போகிற வழியில் சூசையுமே இருந்துக்கிட்டு சரவணன் மட்டும் தான் முழிச்சிருக்கான் மீனாட்சி தூங்கிட்டான் நீ போய் சரவணன் மட்டும் தூங்கு வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்திட்டமே சொல்லி அனுப்புறாங்க அப்போ தனமே ரொம்ப பாசத்தோட தன்னோட மகனை போய் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்துடன் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுரா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இந்த உண்மையை நான் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல உண்மை தெரிஞ்ச முத்தலகுமே வந்து தன்னோட மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மறந்து சுயநெனவே இல்லாமல் இருக்காங்க இந்த நான் யார்கிட்ட தான் சொல்கிறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சரவணன்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே முத்தலகமே இருந்துக்கிட்டு அங்கே எப்போவும் போலே பூமிக்கு சூப்பெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு சரி பூமிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்போ பூமியுமே இருந்துக்கிட்டு என்ன முத்தலகு நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகமே கொஞ்சம் சூப் குடிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சூப் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ரெஜினாவுமே வந்து ரொம்பவே டென்ஷனோட என்ன பண்றேன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் இந்த தயாவோட பையன் எதுக்காக இந்த டாக்டர் குத்துனாங்கிறதும் தெரியல சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு இப்போ என்னதான் பண்றது இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம பொண்ணை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் அஞ்சலியுமே எதை பத்தியுமே யோசிக்காம பேச்சோட வீட்டில இருந்து கிளம்பி டேரக்டர் ரஜினாவை பார்க்கறதுக்காக போறாங்க அங்கே போயிட்டு என்னம்மா பண்றது இந்த தனத்தை எதாவது அடிக்கலான்னு சொல்லி போனால் கடைசி நிமிஷத்தில் முத்தலுக்கு உள்ள வந்து தனத்து மேலே கை வச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்கிட்டே சவால் விட்டுட்டு அவளுக்கு இனிமேல் பழைய விஷயங்கள் ஞாபகம் வரல பட் இருந்தாலும் இன்னும் தனம் அவ ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ண கூடாது அமைதியாயிரு கண்டிப்பா நினைச்சா மட்டும்தான் தனத்தோட வாய் அடைக்கிறது மட்டும் இல்லாம தனத்தை வச்சு அடுத்து எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணிதா ஆகணும் ஏன்னு கேட்டனா கண்டிப்பா இதுக்கு மேல முத்தலைக்கு அந்த வீட்டுல விட்டு வைக்கிறதோ இல்ல அவளை உயிரோட விட்டு வைக்கிறதே கூட ஆபத்து தான் இதுக்கு மேல அவளை முடிக்கிறத பத்தி தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பக்க பயங்கர வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க இது கேட்டவா அஞ்சலிக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு என்னமா சொல்ற கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க உடனே இந்த பக்கம் ரிஜினவாகவும் இருந்துக்கிட்டு வேற வழி இல்லடி நீ பூமியோட சேர்ந்து வாழணுன்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்போ கண்டிப்பாக நம்ம சேகரம் வச்சு தான் இதை பண்ணணும் இன்னொரு விஷயம் தயா கிட்ட நம்ம இப்போதைக்கு போக முடியாது தயாவோட பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கு அவன் பையனை வெளியே எடுக்க முடியாமல் நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னா மறுபடியுமே அவ்வளோ தான் நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவோம் அதனால் சேகரை வச்சு எப்போவும் உங்களையே முதல்ல கடத்தின மாதிரி இந்த பக்கம் வந்து எப்படியாவது நம்ம முத்தலுக்கு கடத்த வைக்கணும் கடத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்தளுக்கு எதிராக இன்னொரு பயங்கரமான பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பூமி முத்தலகை காப்பாற்றுவாரா கடைசி வரைக்கும் நின்று இல்லை இந்த மாதிரி வந்து பழைய மாதிரியே முத்தலகை இவங்களுக்காக பலி கொடுத்துருவாரா அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்